ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம சேனலில் சுமதி ஆனந்த் ஆரி டிசைனர்ஸில் மிஷின் எம்ப்ராய்டரி கற்றுக்கிறதுக்கு மீரான்றவங்க நாமக்கல்லில் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒப்பீனியன் அண்ட் ஃபீட்பேக் கேட்போம். அவங்க வந்து இன்றைக்கி மார்னிங்லேருந்து இந்த ஒர்க் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி புரிஞ்சுதா, எப்படி இந்த மிஷின் எம்ப்ராய்டரி ஈஸியாக இருக்கா? ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸஸ்க்கு நம்மக்கிட்ட லேர்ன் பண்ணிக்கணும்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறோம். ஸோ இப்போ அவங்க ஒர்க் பண்ணுறதை பார்ப்போம், ப்ளஸ் அவங்களோட ஃபீட்பேக் கேட்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு டிசைன் வந்து நான் செலெக்ஷன் பண்ணி மார்னிங்லேருந்து சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அது பிரகாரம் அவங்களாம் இண்டிவிஜுவலாக இந்த சின்ன டிசைன் போட்டுட்டு அவங்களோட பேரும் இதில் வந்து மோனோகிராம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆங்கிள் செட் பண்ணுறது எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக பண்ணுறாங்க. சைஸ் கம்மி பண்ணிக்கிறோம். ஆ, பண்ணிக்கோங்க. ஸோ சைஸ் குறைக்கிறது, இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த மெத்தட் புரியுதுங்களா? எஸ் மேம். ஸோ இதோட ஆங்கிள் செட் பண்ணி சைஸ் சின்னதாக்கிட்டு அவங்களுடைய நேமு ப்ளஸ் அவங்க ஹஸ்பண்ட் நேமு வந்து இந்த மோனோகிராமில் எழுதுறதுக்கு அவங்க டைப் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக ஆங்கிள் செட் பண்ணி பார்க்கணும் கரெக்ட் ஃபஸ்ட்டு. அதுவும் கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது அவங்களோட ஒர்க்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ செட் பண்ணி முடித்த உடனே இப்போது அந்த ஆங்கிள்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அந்த நேம் எழுத ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி வந்து ப்ரெஷர் ஃபுட்டு இறக்கி விடணும். ஸோ இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மோனோகிராம் எழுதுறது பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர், நமக்கு ஜாப் ஆஃபர் கிடைக்கும். நிறைய ஹோட்டல்ஸ் நேம் எழுதுறது, இல்லை கம்பெனிஸில் நேம் எழுதி கொடுக்கணும், இல்லை ஏதோ ஒரு பேட்ஜில் நேம் எழுதி கொடுக்கணும், இல்லை எங்களுக்கே வந்து ஆர்டர்ஸில் ஒவ்வொரு டாக்டர்ஸ் கோட் வந்து எங்களுக்கு கேட்டிருந்தாங்க, ஆர்டர் எம்ப்ராய்டரி பண்ணி தரீங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஜாப் வந்து நாங்கள் வந்து தேடி ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த ஃபாண்டோட ஸ்டைலும் இருக்குது. இதில் நிறைய டைப் வந்து இன்பில்ட் ஃபாண்ட்ஸே நிறைய இருக்குது. இதில் வந்து டிசைன்ஸும் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஆர்டரை வந்து அவங்கக்கிட்ட கைட் பண்ணிவிட்டு கூடமே நம்ம போட்டு காமிச்சு ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். இது நம்மளோட ப்ளவுஸோட ஆர்டர். ஸோ இந்த டிசைனும் எப்படி போடணுன்ற ட்ரைனிங் இன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதோட செட்டிங் மெத்தடு, மார்ஜின் பார்க்குறது, தென் இன்க்ரீஸ் டிக்ரீஸோடைய மெத்தடு, அந்த த்ரெட்டுக்கு என்ன நேரம் ஆகும், இது எவ்வளோ நிமிஷம் இந்த டிசைனை வந்து டைப் பண்ணும், எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் வந்து இன்பில்ட்லேயே இருக்குது நமக்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கின்றது. அவங்களோட ஃபீட்பேக்கும் நம்ம கேட்போம். அவங்க ஃபீட்பேக் கொடுங்க அம்மா. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டில் இருந்தேன். இன்றைக்கே எனக்கு வந்து நான் ஆரம்பிச்சிருந்தான் வேலையை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கிளாஸ். ஒரு நாளே இவ்வளோ கற்றுக்க முடியும்னா 4 days கிளாஸ் தான், கண்டிப்பாக ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிட்டு மிஷின் போடுறதுக்காக இருக்கேன். இங்கே வந்தது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. ஓகே, சந்தோஷம். இப்போ வந்து உங்களுக்கு மிஷின் வாங்குகிற ஐடியாவில் இருக்கீங்க? ஆ, எஸ் மேம். ஓகே. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பார்க்கலாம், ஒரு ஐடியா தான். இது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ஃபேமிலியாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சதாக இருக்குது. முன்னே இருந்த மிஷினை விட இப்போ கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின் எம்ப்ராய்டரிங்க்கு தான் நிறையா இதாக இருக்குது. அதனால சரி ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தான் வந்தேன். ஃபஸ்ட் டேலேயே நான் கண்டிப்பாக போகணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. சந்தோஷம். ஓகே. இந்த மிஷின் எம்ப்ராய்டரி அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டுலாம் ஓல்டு மிஷினில் இருக்கிறது கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து வித்தின் 4 days அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது லேர்ன் பண்ணுறதுக்கு. நம்ம இதுக்காக படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் அந்த இடத்துல எதுவும் இல்லை, எல்லாருமே கற்றுக்கலாம். முக்கியமாக வந்து இதுக்கு டெய்லரிங் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. டெய்லரிங் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்லை. வீட்டிலருந்தே வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லாரும் இப்போ வந்து
பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவாக இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த பிஸ்னஸ்ங்கிறது எல்லா லேடிஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது என்னோட ஐடியா. இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் போடும்போது பக்கத்தில் இருக்கிற ஃபுல்லாக டெய்லர் ஷாப்பு, ஒரு உங்கள் உங்கள் ஏரியா சுற்றி ஒரு 10 டெய்லர் ஷாப் இருக்குன்னா, நீங்கள் போய் அங்கே உங்களை இன்ட்ரடக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் போட்ட சாம்பிள்ஸை ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது மாதிரி போடுறோம், உங்களோட கார்டு கொடுத்துட்ருவாங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க கான்டாக்ட் நம்பர் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கு வந்திருக்குன்னு அவங்களே கூப்பிட்டு விடுவாங்க. ஃபஸ்ட்டு லெஸர் சார்ஜ், இப்போ வந்து ஆரம்பம் வந்து நம்ம இங்கே வந்து 500 rupees ஸ்டார்ட் பண்ணுறோம், ப்ளஸ் டிசைனோடைய பொறுத்தும் நம்மளோட ரேட் சார்ஜஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிங் ரேட் வந்து 500. இப்போ பிகினராக இருக்கிறதுனால ஒரு 300-400 அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஷாப்லலாம் சொல்லி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க, கூப்பிட்டு விடுவாங்க. ஸ்லோவாக உங்களுடைய பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ண முடியும். இந்த பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் லேர்ன் வீட்டிலேருந்தே இப்போ ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரூம் இருந்துட்டுனா போதும், ஒரு டேபிள் இருந்தாலே போதும், அவ்வளோதான். இதோட பவரோடைய கன்செப்ஷனும் ஜாஸ்தி கிடையாது. நம்ம இவ்வளோ நாள் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பவரோட கன்செப்ஷன் இதில் ஜாஸ்தின்ற மாதிரி கிடையாது. அதே மாதிரி மெட்டீரியல்ஸும் வந்து உங்களுக்கு த்ரெட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிகாசோ த்ரெட்டு தான் நம்ம வாங்குகிறோம். அந்த த்ரெட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து த்ரெட்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட்ஸு. ஸோ பிகாசோ பிராண்டில் நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட்டு இந்த மாதிரி நம்ம வாங்கிடுறோம். நம்ம இந்த பிராண்டு தான். ஸோ இது ரொம்பவே நமக்கு வந்து ஒரு த்ரெட் வந்து 20 rupees நமக்கு கிடைக்குது. ஸோ என்ன ஷேட்ஸ் கார்ட்ஸ் இருக்குது நமக்கு இந்த மாதிரி பேஸில் நடக்கும். இது வந்து சில்க் த்ரெட்டு தான். சில்க் த்ரெட்டு நம்ம நார்மல் இந்த டபுள் பெல்லை விட இது ஃபைண்டாக இருக்கும். ஸோ நம்ம மோஸ்ட்லி நாங்கள் வந்து ஜரி த்ரெட்டுக்கு இது யூஸ் பண்ணுறது இல்லை. அவுட்லைன் பார்த்தீங்கன்னா சில்க் இந்த த்ரெட்லேயே யூஸ் பண்ணுறதுனால வாஷிங் மிஷினில் நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் போட்டு வாஷ் பண்ணால் கூட உங்கள் த்ரெட் வந்து உங்கள் ப்ளவுஸ் வந்து ஒன்றும் டேமேஜ் ஆகாது, நீட்டாகவே இருக்கும். இதுவும் ஆர்டர் ப்ளவுஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாதி பேக்கோட வேலை முடிஞ்சிருக்கு. ஸோ தேங்க்யூ மீரா, உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. நீங்கள் உங்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து உங்கள் சர்க்கிள்லேருந்து கொடுங்க. தேங்க்யூ.